குறிக்கோள் ஒன்றாமையினால் கொன்றேன் பல்லுயிரை. நான் வந்து நிறைய பேரை கொண்டுட்டேன், மொத்தம் ரெண்டு பேர் இல்லை, பல உயிர்களை. ஏன் நான் கொண்டு தெரியுமோ, எனக்கு விவேகம் இல்லை. என்ன விவேகம் இல்லை, தேகாத்ம பிரமை எனக்கு இருக்கு, தேகமே ஆத்மா நினைச்சிட்டு இருக்கேன். இந்த சுகம்லாம் என்னது, என் உடம்பு சம்பந்தமான சுகம், உடம்பு நல்லா சப்ரமஞ்ச கட்டியில் கொடுத்துக்கணும்னு அவசியம் இருக்கு. அதெல்லாம் என்னது, உடம்புக்கு ஆத்மாவுக்கு சுகம். இன்னைக்கு பெருமாளுக்கு எல்லாரும் சேவிச்சிருப்பாங்க, எவ்வளவோ பிரசாதங்கள் வச்சிருப்பாங்க, அற்புதமாக அனுபவிப்போம். நமக்காது நம்ம உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு பசி கிடையாது, ஆத்மாவுக்கு திருப்தியே கிடையாது. ஆத்ம திருப்தின்றது பெருமாள் சேர்க்கிறது, உடம்புக்கு திருப்தியே கிடையாது. ஆனால் இவருக்கு அந்த விவேகம் இல்லையா, தேகாத்ம பிரமாவம் கொடுத்து. என்ன பாசுரம், பாசுரங்கள்லாம் தாயாய் தாயே தந்தையாய் பாசுரேன். என்னத்தோம் நம்மள் வரை சொல்றேன், கொண்டமெண்டில் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறகு கொண்டதோடு பெற்றதெல்லாம் காதல் மற்றையாது. எங்கம்மா எங்கப்பா என் கொண்டாட்டி என் குழந்தை, இதெல்லாம் என்னது, வெறும் அற்பமான காதல். உண்மையிலேயே அதுவா நிரந்தரம், அது நிரந்தரமே கிடையாது. எது நிரந்தரம், அவருடைய திருமை சம்பவம் தான். அதனால அந்த பிரமம் எனக்கு இருக்கு, விவேகம் எனக்கு இல்லை. அதனால உண்டே பண்ணுகிறேன், நிறைய பேரை கொண்டு போக முடியும். ஏன்னா எனக்கு அந்த அல்ப விஷயம் சும்மா கிடைக்கல. ஏன்னா குறிக்கோள் ஒன்று, ஒரு கோல் இருக்கணும், மல்லியோ ஒரு ஏம் இருக்கணும். என்னது ஏம் அப்படின்னா, நிரந்தரமான பலம் கிடைக்கணும், அல்ப பலங்களுக்கெல்லாம் ஆசைப்படும். முதல் பாசனத்துல நாயே வந்தடைந்தேன், நாய் என்ன பண்ணும், அல்பமான விஷயங்கள் தான் ஆசைப்படும். அதே நம்மளாம் யாரு, சிவேஸ்வரர் பெருமாளுடைய திருவடியை சம்பந்தத்தோடைய அந்த பெருமாளுடைய திருவடியை தான் ஆசைப்படணும். நம்ம சிவேஸ்வர சம்பிரதாயத்துல சாத்வீகத்தாக அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம், குழந்தையை குஞ்சிறோம், கிரகணியை அனுபவிக்கிறோம், கிரேசம் அனுபவிக்கிறோம், எப்படி எப்படிலாம் ஆசை வருது, அதெல்லாம் கூட பெருமாளை சமர்ப்பிச்சு. காயேரவாச்சா ஆசேந்திரியேவா அத்தியாத்மாவா பிரகதேசமாவா கரோமி எந்தது சகலம் பாசனை நாராயணாய சக்தியாக. எல்லாம் எந்த இல்லை, எல்லாம் பகவானுக்கு அகம் மத்திரக்ஷமா மத்திரக்ஷம் பிறந்ததா நம்மமே ஷிபதேரேல எத்தனையோ பேரை கிட்ட வந்து கெஞ்சரா, இது வேணும் அது வேணும் அப்படின்னு கெஞ்சரா, அல்லது என்னை விட்டுடே என்னை கொள்ளாத எனக்கு என்ன, ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைய வேகமா தூக்கணும், தூக்கினா அது குழந்தை வருது இப்படி இப்படி இருக்குது. ஏன்னா எல்லாருமே தன் சுகமா இருக்கணும், தனக்கு எதுவும் அபாயம் இருக்கக்கூடாது, எல்லாரும் அதை தான் விரும்புறாங்க. ஒரு சின்ன பூச்சி கிருமிகள் ஆரம்பிச்சு எல்லா தீர்ச்சியும் அப்படிதான் சொல்லுவோம். அதனால எல்லாரும் ஏங்குறான் விட்டுடுவோம், ஆனா என்ன விட்டுடும் விட்டுடுவோம்னு ஏங்குறான், கெஞ்சறான். ஆனால் எவரோ விடலையா, இனிதாக இனிதாக உரைத்தறியே, நான் இனிமையா பேசலையே, இனிமையா நான் பேசுறேன் எல்லாருமே இல்லைன்னு சொன்னேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்கிற ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னேன், அவராக பேச்சு இருக்கு, பேச்சுனா சுவாசம் ஒருத்தரை பார்த்து என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரே வாக்கியம் தான், ஒரே வாக்கியம் தான், ஸ்வரபேதம், ஸ்வரம் மாறிடுச்சுன்னு அதுக்கு அர்த்தமே மாறிவிடும். அதனால பேசச்சப்படேன் இல்லப்பா அப்படின்னு சொன்னாமே, அதை கூட நான் சொல்லலை, நான் முரட்டுத்தனமா நான் பேசுறேன். பிரிய வாக்கிய பிரதானே சர்வே துஷிந்தி சஞ்சமா தஸ்மா ததே வக்தவியம் அச்சனையை காத்திருந்தான். பிரியமா பேசுறேக்கா, எல்லா ஜந்துக்களும் சந்தோஷப்படுது, பிரியமாவே பேசலாமே, பேச்சு நமக்கு பேச்சு இருந்தே இல்லை, ஆயத்திருந்தா பொட்டு சத்தம் நாராயணன் சொல்ல மாட்டோம், எத்தனையோ பேசணும், இனிமையா பேசலாம். அதனால இப்படி பேசணும், ஆனா நான் பேசுறேன் இனிதாக உழைத்து அறிய, நான் பேசுறேன்னு சொல்லாத, நான் பேசுறதா எனக்கு அவங்கமே இல்லை, எனக்கே உங்களுக்கு தெரியலைங்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ எங்க இருக்கு தெரியுமா, நீ குன்றே மேகம், அதில் குன்றே குன்று மாதிரி மேகமா,
ஏன்னா பெருமானை சேவிக்கிறது, அந்த மேகங்கள்லாம் பெருமானை சேவிக்கிறது. பெருமான் எப்படி இருக்க? பிரம்மாண்டமான சூழ்நிலை. பெருமாளுடைய திருவிழியை சேவிக்கிறதா, திருக்கண்கள் சேவிக்கிறதா, இன்னும் பெருமாளுடைய கருணையை பார்த்து கண்ணை பார்த்தது, கண்ணுல அப்படியே மழை கொட்டது. என்ன மழை? அருள் மழை. தயாசாகர மல்கிறது, யுக்ஷசாகர சோதிக்கிறது, என்னூர்த்தியா சிக்கராய் அப்படிங்கிற சொல்லி. அதனால அந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த மலைகள்ல மேகம் இருக்கு. மேகத்துனா மழை மாதிரியா இருக்கு. இந்த மலையை காட்டு மேல இருக்கு, இந்த மழை மாதிரி ஆயிருக்கும். ஆயுதே கொட்டுதான் மழை. மழை கொட்டு என்ன ஆகும்? சிறுநோடும் காத்தால வந்தே இருக்கீங்கன்னா பெருமையே சிறுநன் இருக்கு. மழை பெய்ஞ்சா எவ்வளவு முடிவா இருக்கும்? பெருமாள் குளிர்ச்சியா இருக்கு, நான் இரவு குளிர்ச்சியா இருக்கு. மேகம் அப்படிப்பட்ட இடத்துல நீ வந்து வேங்கடவா. நீ எப்படிப்பட்ட வேங்கடவன்னா, நீ குளிர்ந்த இந்த திருவேங்கடம். அதனால அந்த இடத்துல நீ இருக்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? நிறைய பேரு கூப்பிட்டேன், ஒருத்தர்கிட்ட இனிமையா பேசுறேன், அற்புதமான விஷயங்களையே ஆசைப்படுறேன். இப்படிதான் நான் இருக்கிறதுனால எனக்கு ஒரு பிராயசித்தமும் நான் பண்ணல, ஒரு பிராயசித்தமும் பண்ணல. அன்றே வந்தேன் குளிர் மாமலை வெங்கடவா, அன்றே வந்தேன், அன்னைக்கே வந்துட்டேன், இன்னைக்கு வந்தேன். நான் பட்டு பண்ணினேன், ஆனால் அப்புறம் மனசு அன்னைக்கே வந்து அன்றே வந்த இந்த அடியேனை ஆட்கொண்டவர்களே, என்னை வந்து ஆட்கொண்டார்கள். என்ன நான் உங்ககிட்ட வந்துட்டேன். அங்க அன்றே வந்தேன் வியாக்கியாக்கிறார், ரொம்ப அழகா இருந்தார். அன்றேனாக்கா தப்பு பண்ணினேன், கையை கூட அலம்பலை வந்துட்டேன், கையாளம்பல அடிச்சேன், கையாளம்பல விவேகம் எல்லாம் வந்துட்டேன், ஆனாலும் கூட்ட வந்துட்டேன். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னாக்கா அன்றேனாக்கா எப்ப நான் பெருமாள் திருவழியில விழுந்தனோ, பெருமாள் கிட்ட அட்டாட்சரத்தை உபதேசம் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கிட்டதுனால எனக்கு அன்றே வந்து பெருமாள் கிராமத்தான் உபதேசம் எல்லாம் வாங்கிட்டதுனாலே ஒரு திருவை கேட்டேன். நான் வந்துட்டேன். என்ன சரணாக ரஷணம் பிரதீமாம், நீ சரணாக ரஷகன், அதில் நீ பத்தவசம். நாங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்துட்டாக்கா எங்களை ஆதரிக்க வேண்டியதுதான் பொறுப்பு. இல்லைன்னாக்கா உனக்கு தான் கெட்ட பேர். நீ சரணாக ரஷணம் உனக்கு பேர், அந்த பெருதை வந்து உனக்கு நீச்சமா போடும். எனக்கு என்ன, எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, நான் கஷ்டப்பட்டேன். நீ என்ன ரட்சிக்கிறவன், அந்த ரட்சணையே போடும், உனக்குதான் கெட்ட பேர் வரும். அதனால ஆட்கொண்ட என்ன வந்து திருப்பியை நான் சேர்க்கலாம். என்னை பூர்ணமா அனுபவிச்சிடும், வேற எனக்கு வழி இல்லை அப்படிங்கிறத இந்த பாசனத்தினால அத்தியபூர்வமாக திருமணியாளர் சேர்ச்ச இந்த அவகாசம் கொடுத்து இவர் கொடுத்து அதுக்கு வாழ்க்கை நன்றி. கஷ்டப்பட்டு கேட்டீங்களே.